Greetings from SS Class 9 Science Unit 22 World of Microbes Part 1A Microbes and Their Types. In the lesson, உங்களுக்கு learning objective identify different groups of bacteria based on their shape and structure, categorize types of viruses, know the role of microbes in agriculture, food industries and medicine, gain knowledge on modes of infection and disease transmission, describe the spectrum of diseases on the basis of causative agents, know disease control and preventive measures. இதெல்லாம் உங்களுக்கு learning objectives-ஆ கொடுத்துருக்காங்க. இந்த QR code லிங்க்கும் ICT corner லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த யூனிட்டுக்கான கைடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கான்செப்ட் மேப். இந்த யூனிட்டில் டோட்டலாக உங்களுக்கு 9 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இன்றைக்கி நம்ம மைக்ரோப்ஸ் அப்படின்ங்கிறதுல பாக்டீரியா அண்டு வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன். மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொன்னோன்னா, அதில் க்ரீக்கில் வந்து மைக்ரோஸ் அப்படின்னா ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம், பயாஸ் அப்படின்னா லைஃப் பேரிங், அதாவது வாழ்ந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இது வந்து லாகி அப்படிங்கிறது வந்து ஸ்டடி அப்படின்னு சொல்கிறது. இது மைக்ரோபயாலஜி இஸ் எ பிரான்ச் ஆஃப் பயாலஜி தட் டீல்ஸ் வித் லிவிங் ஆர்கானிசம் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் சைஸ் விச் இன்க்ளூட் பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கி, புரோட்டோசோவா அண்டு வைரஸஸ். அப்போ இந்த மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறது வந்து உயிரோடு இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்புனால் பார்க்கக்கூடிய அந்த சைஸுக்கு இருக்கக்கூடியதை பற்றி படிக்கிற படிப்பு. அது வந்து பாக்டீரியா, ஃபங்கை இதெல்லாம் இது உள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மைக்ரோப்ஸை நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அதோட ஹேபிடேட் எங்கே இருக்கும்னா, டெரஸ்ட்ரியல்னா நிலப்பகுதியில் இருக்கும், அக்வாட்டிக்னா நீர்ப்பகுதிகளில் இருக்கும், அட்மாஸ்பியரில் இருக்குது. அதே மாதிரி லிவிங் ஹோஸ்ட் அப்படின்னா உயிர் உள்ளது எதெல்லாம் இருக்கும், இப்போ பிளான்ட், அனிமல், ஹியூமன் பீயிங் அங்கெல்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் தெம் சர்வைவ் இன் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்ஸ் லைக் ஹாட் ஸ்ப்ரிங், ஐஸ் ஷீட், வாட்டர் பாடிஸ் வித் ஹை சால்ட் கண்டென்ட் அண்டு லோ ஆக்சிஜன் அண்ட் இன் ஆரிட் பிளேசஸ் வித் லிமிட்டட் வாட்டர் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே இதை தவிர, அதாவது ஹாட் ஸ்ப்ரிங்னா வெந்நீர் ஊற்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடம், ஐஸ் ஷீட், இதெல்லாம் மனிதர்களே அங்கே இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் ஹை சால்ட் இருக்கக்கூடிய இடம் பகுதிகள், லோ ஆக்சிஜன் இருக்கிற இடம், ஆரிட் பிளேசஸ் அப்படின்னா வறண்ட பகுதி, குறைவான தண்ணியோடு இருக்கக்கூடிய வறண்ட பகுதி, இங்கெல்லாம் கூட இந்த மைக்ரோப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் பெனிஃபிஷியல் டு அஸ், தே ஆர் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கர்ட், பிரெட், சீஸ், ஆல்கஹால், வேக்சின், விட்டமின் அப்படின்னு சொல்கிறாங்க. சில மைக்ரோ ஆர்கானிசம் நமக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி தயிர், பிரெட், சீஸ், ஆல்கஹால் ரெடி பண்ணுறது, வேக்சின், தடுப்பூசிக்கு, அப்புறம் வந்து விட்டமின், இதுக்கெலாம் இது. சில இது பார்த்திங்கன்னா ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது, அது வந்து பிளான்ட், அனிமல்ஸ், இன்க்ளூடிங் ஹியூமனுக்கு கூட நோய்களை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதோட பெனிஃபிஷியல் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட், நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இல்லையா அந்த மைக்ரோப்ஸில், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் மெயினாக ஹியூமனோட கம்பேர் பண்ணி அதை நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ மைக்ரோப்ஸ் அண்ட் தேர் டைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒன்று எப்படி இருக்கும்னா, ஒன்று சைஸில் டிஃபர் ஆகும், மார்ஃபாலஜினா அதோட உடல் அமைப்பு, ஹேபிடட்னா அதோட வாழிடம், மெட்டபாலிசம்னா அதோட வளர்சிதை மாற்றம், அது அடுத்தது செவரல் அதர் ஃபீச்சர்ஸ், சில பண்புகளில் அது வேறுபட்டு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ மைக்ரோ ஆர்கானிசமை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம்னா, ஒன்று வந்து யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார், ஏ செல்லுலார். யூனிசெல்லுலார்னால் ஒரே செல்லு தான் இருக்கும், அதுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா. மல்டி செல்லுலார்னால் 2-3 செல் சேர்ந்தது அந்த மாதிரி ஃபங்கை. ஏ செல்லுலார் அப்படின்னு சொன்னால் அந்த அது செல்லு தானானே இன்னும் கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, நாட் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸில் வந்து பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, சம் மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே, அந்த பாசின்னு சொல்கிறோம் இல்லையா, பாசி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும், சில பாசி வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்த்தா தான் தெரியும். அப்புறம் ப்ரோட்டிஸ்ட், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அதில் நம்ம பாக்டீரியா வந்து பார்க்க போகிறோம். இது வந்து மைக்ரோஸ்கோப்பிக் சிங்கிள் செல்டு ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம் வித்தவுட் நியூக்ளியஸ் அண்ட் அதர் செல் ஆர்கனல்ஸு. இது வந்து ப்ரோகாரியாட்டிக்கில் வரும், செல்லை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, ஒன்று வந்து ப்ரோகாரியாட்டிக், இன்னொன்று வந்து யூகாரியாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இ வந்து சைலன்ஸில் வரும். அப்போ ப்ரோகாரியாட்டிக் செல் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், அதில் ஒரு செல்லுன்னு எடுத்தால் செல் வால் இருக்கும், நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், செல் வாலுக்கும் நியூக்ளியஸுக்கும் இடையில இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், சைட்டோப்ளாசம்னு சொல்லுவோம். இந்த ப்ரோகாரியாட்டிக் செல்லை வந்து இதுதான் நியூக்ளியஸ், இதுதான் செல் ஆர்கனல்ஸ் அப்படின்லாம் நம்மளால் தெளிவாக சொல்லவே முடியாது, அதை தான் நம்ம வந்து ப்ரோகாரியாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைப்பில் இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க.
Although majority of bacterial species exist as single-celled forms, some appear to be filament of loosely joined cell. சில மேக்ஸிமம் வந்து பாக்டீரியாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிள் செல்லாக தான் இருக்கும். சில இது வேணால் கொஞ்சம் லூஸாக பவுண்டாக ஜாயிண்டாகி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதோட சைஸ் வந்து லென்த் வந்து 1 to 10 மைக்ரோமீட்டர் லென்த்தில் இருக்கும். அதோட வித் வந்து 0.2 1 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. பாக்டீரியா மே பி மோட்டைல் ஆர் நான் மோட்டைல், அது வந்து மூவ் ஆகலாம் மூவ் ஆகாமலேயும் இருக்கலாம். ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு ஃப்ளாஜெல்லா ஆர் ஃபவுண்ட் ஆன் த செல் சர்ஃபேசஸ் ஆஃப் மோட்டிலிட்டி. சில அதோட அந்த இதுதான் பாக்டீரியா அப்படின்னு சொன்னால் அதை சுற்றி இந்த மாதிரி இருக்கும், இதை தான் ஃப்ளாஜெல்லா. அந்த ஃப்ளாஜெல்லாவை வச்சு அது வந்து மூவ் ஆகும். இந்த ஃப்ளாஜெல்லாவை வச்சு பாக்டீரியாவை வந்து கேட்டகரைஸ் பண்ணி நம்ம 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். இப்போ இந்த பாக்டீரியாவை வந்து நமக்கு இங்கே காமிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செல் வால், இது கேப்சூல், அது மேலே வந்து அப்படியே இது மாதிரி பூசியிருப்பாங்க, பெயிண்ட் அடித்த மாதிரி அப்படியே பூசியிருக்கும். இதை ஃப்ளாஜெல்லா அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் குரோமோசோம் இருக்குது, ரிபோசோம் இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ நம்ம வந்து ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஷேப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து ஸ்பெரிக்கல், இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும். இப்போ இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்புங்கிறது இது மாதிரி இருக்கும். இது வந்து ராடு ஷேப், இது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஸ்பைரில்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நம்ம லாஸ்ட் இயரில் படிச்சிருக்கோம். இப்போ ஸ்பெரிக்கல் ஷேப் பாக்டீரியா வந்து நம்ம காக்ஸி அப்படின்னு சொல்லலாம். அது சிங்குலராக இருந்தால் காக்கஸ், ஒன்றே ஒன்று இருந்தால் காக்கஸ், ப்ளூரல் ஃபார்மில் காக்ஸின்னு சொல்கிறோம். இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும்னா ராடு ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து பேசில்லை அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிளாக ஒன்றே ஒன்று இருந்ததுன்னா பேசில்லஸ். ஸ்பைரல் ஷேப்பில் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து ஸ்பைரில்லா, குரூப்பாக இருக்கும்போது ஒன்றே ஒன்று இருந்ததுன்னா ஸ்பைரில்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான பிக்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து வந்து ஆண்டனி வான் லூவன் ஹுக் அப்படிங்கிற ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட்டு தான் மைக்ரோஸ்கோப்பை முத முதல்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறார். இன் 1674 அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட பல்லில் இருந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு பகுதியை எடுத்து மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வச்சு பார்க்கும்போது அவருக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய ஆர்கானிசம் அதில் மூவ் ஆகிறத அவரை பார்க்குறாரு. மைக்ரோஸ்கோப்பில் விட்டுட்டு அது தனியாக பார்க்கும்போது அவர் கண்ணுக்கு அது நேக்கடைனா சாதாரண கண்களால் அவரால் பார்க்க முடியல அப்படிங்கிற. அப்போ மைக்ரோஸ்கோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணது ஆண்டன் வான் லூவன் ஹூக் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ ஒரு பாக்டீரியா செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஏற்கனவே செல்லுன்னு சொன்னால் நமக்கு வந்து செல் வால் தெரியும், சைட்டோபிளாசம் தெரியும், நியூக்ளியஸ் இருக்கும். இந்த மூணு நமக்கு செல் அப்படிங்கிறது நம்ம தெரியும். இதில் எப்படி இருக்கும்னு சொன்னால் செல் மெம்பரேன் இருக்கும், அதை சுற்றி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜிட் வால் வந்து செல் வால் அப்படின்னு சொல்கிறோம். சில பாக்டீரியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த செல் வாலை வந்து இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கேப்சூல்னு சொல்லக்கூடியது இருக்கும், அதை தான் பாலிசாக்ரைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, செல் மெம்பரேன் இருக்குது, அதை சுற்றி என்ன இருக்குது, செல் வால் இருக்குது. சில இதில் வந்து பாலிசாக்ரைடுனால ஆனால் கேப்சூல் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாஸ்மா மெம்பரைன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்கும்னு சொன்னால் சைட்டோபிளாசமும் இன்ஸ்பியன்ட் நியூக்ளியஸ் அப்படின்னா அது நியூக்ளியஸ்ன்னு நம்மளால் சொல்ல முடியாது, நியூக்ளியஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி அந்த ரிபோசோம் அப்படிங்கிற அமைப்பு அண்டு டிஎன்ஏ விச் சர்வ்ஸ் ஆஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல், அது இந்த டிஎன்ஏங்கிறதும் இருக்கும், அதுதான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இது வந்து செல் வால், அந்த இது வந்து நியூக்ளியஸ். செல் வாலுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிறது நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா இந்த நியூக்ளியஸும் இந்த சைட்டோபிளாசத்தையும் சேர்த்து நம்ம ஒரே வேர்டில் வந்து புரோட்டோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம எப்படிலாம் சொல்லலாம்னு சொன்னால் செல்லை வந்து அதாவது செல் வால், அடுத்தது சைட்டோபிளாசம், அதுக்கு அடுத்தது வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சைட்டோபிளாசத்தையும் நியூக்ளியஸையும் சேர்த்து செல் வால் ப்ளஸ் புரோட்டோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த பிளாஸ்மா அப்படிங்கிற அந்த இதில் தான் இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிபோசோம் ஆர் த சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், இந்த ரிபோசோம் அதான் வந்து அதுக்கு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. த லேக் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், அது வந்து அந்த உள்ளே வந்து நல்ல ஆர்கனல்ஸ் எல்லாம் பவுண்டாகி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஆர்கனல்ஸ் இப்போ மைட்டோகாண்ட்ரியா ரிபோசோமா அப்படின்னா அதுக்குன்னு ஒரு செல் மெம்பரேன் இருக்கும் இல்லையா, அதை மாதிரிலாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க.
In addition to this, a small extra chromosomal circular DNA called plasmid is found in the cytoplasm. அதுவும் சைட்டோபிளாசத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாஸ்மிட் அப்படிங்கிறதா இங்கே காமிச்சிருக்காங்க. இந்த அமைப்பும் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டாபிக் வந்து நம்ம வைரஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்குறோம். வைரஸ்னால் லட்டினில் வந்து வெனாம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட்னு அர்த்தம், விஷம் அப்படின்னு சொல்கிறான். வைரஸஸ் ஆர் நான் செல்லுலார் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் பேரசைட். நான் செல்லுலார்னால் இது வந்து செல் அமைப்பு மாதிரியே இல்லை, அதே சமயம் வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் பேரசைட். இதை எப்படின்னா தானாகவே தன்னை வந்து ரெப்ளிகேட்டுனா பெருக்கிக்கும். பேரசைட்டுனா ஏதாவது ஒன்றா ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதை தான் பேரசைட்டுன்னு சொல்லுவாங்க. இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எந்திரன் படத்தில் கிளைமேக்ஸின் நெருங்கும்போது அந்த சிட்டி ரோபோ வந்து கெட்டதாக மாறினோடனே ஒரு ரோபோ வந்து இன்னொரு ரோபோவை ப்ரொடியூஸ் பண்ணும், அது இன்னொன்று ப்ரொடியூஸ் பண்ணும், அப்படியே அது பெருகிக்கிட்டே போகும். அதே மாதிரி தான் இது வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் பேரசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் மேடப் ஆஃப் ப்ரோட்டீன் தட் கவர்ஸ் ஏ சென்ட்ரல் நியூக்ளிக் ஆசிட் மாலிக்குல். இது வந்து ப்ரோட்டீன்னால ஆனது, அது வந்து நியூக்ளிக் ஆசிட் மாலிகுலை சுற்றி இருக்கும். அந்த அதில் ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ வந்து அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வேரிஸ் ஃப்ரம் 60 to 95%. த ரெஸ்ட் இஸ் நியூக்ளிக் ஆசிட். அப்போ நியூக்ளியரில் வந்து நியூக்ளியஸ் உள்ள அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து 60 to 95 இடத்த பிடிச்சிக்கும், மிச்சம்தான் வந்து நியூக்ளிக் ஆசிடு அப்படின்னு சொல்கிறோம். நியூக்ளிக் ஆசிடுங்கிறது வந்து ஐதர் டிஎன்ஏ, அதாவது T4 பாக்டீரியோ ஃபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆர் ஆர்என்ஏ டொபாக்கோ மொசைக் வைரஸ். அதாவது பாக்டீரியோ ஃபேஜ் அப்படிங்கிறது ஒரு வைரஸ், அது வந்து என்ன பண்ணணும்னா பாக்டீரியாவை போய் பாதிக்கும். இது ஒன் வேர்டில் க்வெஸ்டினில் கேட்பாங்க, பாக்டீரியோ ஃபேஜ் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியாவா வைரஸான்னு கேட்டால், நீங்கள் பாக்டீரியான் நேமை பார்த்த உடனே பாக்டீரியான்னு சொல்லிவிடக்கூடாது. பாக்டீரியோ ஃபேஜுங்கிறது ஒரு வைரஸ், அதில் வந்து டிஎன்ஏ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படிங்கிறதுல ஆர்என்ஏ, இது வந்து பிளான்ட்டில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஏ சிம்பிள் வைரஸ் பார்ட்டிக்கல் இஸ் ஆஃபன் கால்டு விரியான். இதை வந்து ஒரு சாதாரணமாக ஒரு வைரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு, இப்போ நம்ம ஒரு செடி எப்படி இருக்கும்னு சொன்னால் தண்டு இருக்கும், வேர் இருக்கும், இலை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஒரு சிம்பிள் வைரஸ் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து விரியான் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுக்குறாங்க. தே க்ரோ அண்ட் மல்டிப்ளை ஒன்லி இன் லிவிங் செல்ஸ். இது லிவிங் செல்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து சயின்டிஸ்ட் வந்து இன்றைக்கு வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, வைரஸை வந்து லிவிங் திங்ஸில் வைக்கிறதா நான் லிவிங் திங்ஸில் வைக்கிறதா அப்படிங்கிறதுல. ஏன்னா லிவிங் திங்ஸ் மேலே வைரஸ் போய் உட்காந்துருச்சுன்னு சொன்னால் அது வந்து ரெப்ளிகேட் ஆகுது, பெருகிக்கிட்டே போகுது. அந்த லிவிங் திங்ஸ்லேருந்து வைரஸ் எடுத்து கீழே தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது இறந்து போன மாதிரி அப்படியே இருக்கும். எப்போ அதுக்கு வந்து உயிருள்ள பொருள் ஏதாவது கிடைக்குதோ அதில் போய் ஒட்டிக்கிட்டு திரும்ப வருஷ கணக்கானாலும் அது வெயிட் பண்ணி திரும்ப வளர்ந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சயின்டிஸ்டே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, அது வந்து லிவிங் திங்ஸில் வைக்கிறதா நான் லிவிங் திங்ஸில் வைக்கிறதா அப்படின்னு. தே ஆர் த ஸ்மாலஸ்ட் அமங் த இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ் வேரியிங் ஓவர் எ வைடு ரேஞ்ச் ஃப்ரம் 18 to 400 nanometer. இந்த விரியான் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுலே சின்ன சைஸு, 18 to 400 nanometerல் இருக்குன்னு சொல்கிறாங்க. தே கேன் லிவ் இன் பிளான்ட் அனிமல் ஹியூமன் பீயிங் ஈவன் பாக்டீரியா. பிளான்ட் அனிமல் ஹியூமன் பீயிங்கில் பாதிப்பை ஏற்படுத்தும், பாக்டீரியாவை கூட கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவையும் அந்த வைரஸ் விட்டு வைக்கிறது இல்லை. தே கேன் பி ஈஸிலி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் ஹோஸ்ட் டு அனதர், ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஈஸியாக பரவிடும். ஹியூமன் டு ஹியூமன் இல்லை, அனிமல் டு ஹியூமன் கூட பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸஸ் பார்க்கும்போது அது போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்கோட கேரக்டரை வந்து எக்ஸிபிட் பண்ணுது. இப்போ லிவிங் திங்ஸுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கோ அதே கேரக்டர் வைரஸுக்கும் இருக்குது. தே ஹாவ் த நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்குது, ஏன்னா அதுதான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு அதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. அப்போ லிவிங் திங்ஸுக்கு இந்த கேரக்டர் இருக்கும், டிஎன்ஏ இருக்கும் இல்லைன்னா ஆர்என்ஏ இருக்கும். தே கேன் மல்டிப்ளை இன் லிவிங் செல்ஸ் ஆஃப் த ஹோஸ்ட். ஹோஸ்ட்டுன்னு சொன்னால் இப்போ ஒரு பிளான்ட்டில் இருக்கலாம், அந்த பிளான்ட்டு தான் அதுக்கு ஹோஸ்ட். அனிமலில் இருந்தால் அனிமல் தான் ஹோஸ்ட், ஹியூமனில் இருந்தால் ஹியூமன் தான் அதுக்கு ஹோஸ்ட். அப்போ அந்த ஹோஸ்ட்டில் போய் உட்காந்துட்டு இது வந்து மல்டிப்ளை ஆகும். ஹோஸ்ட் அப்படின்னு சொன்னால் வந்து யார் விருந்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஹோஸ்ட். அவங்க வீட்டுக்கு நம்ம போனோம்னா நம்ம தான் கெஸ்ட்டு. அப்போ வைரஸ் வந்து இங்கே கெஸ்ட்டாக இருக்குது, ஹோஸ்ட் வந்து ஹியூமனாக இருக்கலாம், பிளான்ட்டாக இருக்கலாம், இல்லைனா அனிமலாக இருக்கலாம், ஈவன் பாக்டீரியாவாக கூட இருக்கலாம். தே கேன் அட்டாக் ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட், ஒரு பர்டிகுலர் ஹோஸ்ட்டை வந்து இது வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் லிவிங் கேரக்டர் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், வைரஸஸ் ரிமைன் இன்னட் மெட்டீரியல் அவுட் சைட் தயர் ஹோஸ்ட். அந்த ஹோஸ்ட்டை விட்டு வெளியில் வந்துருச்சு, அந்த பிளான்ட்டை விட்டு அந்த வைரஸ் வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே இன்னட் மெட்டீரியல் அமைதியாக அதுவும் செத்து போன மாதிரியே இருக்கும்.
ஆர் டிவைட் ஆஃப் செல் மெம்பரைன் அண்டு செல் வால். இதுக்கு வந்து செல் மெம்பரைன் செல் வால்லாம் கிடையாது. வைரஸஸ் ஆர் டிவைட் ஆஃப் செல்லுலார் ஆர்கனல்ஸ் லைக் ரிபோசோம் மைட்டோகாண்ட்ரியா. செல்லுலார் ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுறுப்புகள் சொல்லக்கூடிய ரிபோசோம் மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாமே இதுக்கு கிடையாது. தே கேன் பி கிறிஸ்டலைஸ்டு, அதை வந்து கிறிஸ்டலாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரோட்டீன் ஃப்ரீ பேத்தோஜெனிக் ஆர்என்ஏ ஆஃப் வைரஸ் இஸ் விராய்ட்ஸ். They are found in plant cells and cause disease in plant. Protein free pathogenic, protein இல்லாத RNA இருக்கக்கூடிய வைரஸை வந்து நம்ம விரியாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பிளான்ட் செல்லில் இருக்கும், அங்கே இது வந்து நோய்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த டைப்ஸ் ஆஃப் வைரஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோன்னா பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வைரஸ் அப்படின்னு சொன்னால் இது பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணும். டொபாக்கோ மொசைக் வைரஸ், காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ், பொட்டேட்டோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதுக்கான பிக்சர், கேப்சைடு எப்படி இருக்குது, ஆரன்ஏ எப்படி இருக்குதுன்னு காட்டுறாங்க. இது மைக்ரோஸ்கோப் மூலமாக எடுத்த பிக்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அனிமல் வைரஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அனிமல்ஸுக்குள்ள இது பாதிப்பை ஏற்படுத்தும். அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், ஹெச்ஐவி, இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், போலியோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறது. ஹெச்ஐவிங்கிறது ஹியூமனுக்கு வரும், இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிறத தான் இந்த மழை நேரத்தில் ஃப்ளூ ஃபீவர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. போலியோவும் மனிதர்களுக்கு வரக்கூடியது. இப்போ இந்த அடினோ வைரஸோட ஹேண்ட் பிக்சர் இது, இது மைக்ரோஸ்கோப் மூலமாக எடுத்திருக்காங்க. இது வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸோட பிக்சர் இது, இது மைக்ரோஸ்கோப் மூலமாக எடுத்த பிக்சர். அடுத்தது பாக்டீரியோ பேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வைரஸ் தட் இன்ஃபெக்ட் பாக்டீரியல் செல், ஈவன் பாக்டீரியாவை கூட இது பாதிக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து T4 பாக்டீரியோ பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது பிக்சர், இது வந்து மைக்ரோஸ்கோப்பை மூலமாக எடுத்த ஃபோட்டோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸுங்கிற லெசனில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பாக்டீரியா அதோட டைப்ஸ் பார்த்தோம், வைரஸ் அதோட டைப்ஸ், அது பிளான்ட், அனிமல், ஹியூமன், ஈவன் பாக்டீரியாவில் கூட என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபங்கை அண்டு பிரையான்ஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.